ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீண்ட நாட்களாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோங்க. மாடி தோட்டத்தில் அல்லி செடி வளர்ப்பு, அதுவும் எளிமையாக வளர்க்குறது எப்படி என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த அல்லி கொடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்தில் மொட்டு வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அல்லி கொடி வளர்க்க நம்மளுக்கு கிழங்கு கூட தேவையில்லைங்க, இதோட இலை இருந்தாலே போதும். அந்த இலையை வச்சு எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த அல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பூத்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா மூடிடும், ஓகேங்களா. ஆனால் இந்த அல்லி செடி வந்து பகலில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்து மாலையில் வந்து மூடிடுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு இதே மாதிரி பூ பூக்குதுங்க. காலையில் பூக்குது, திரும்பி மாலையில் மூடிடுது, திரும்பி காலையில் பூக்குது, மாலையில் மூடிடுது. இது மலரின் வண்ணங்களை பொறுத்து மாறும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா இந்த இலை தாங்க, அல்லி இலையோட இலை. இது நம்மளுடைய நண்பர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தபோது அவங்க வீட்டில் இது வளர்ந்து இருந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா இலைக்கு மேலே உங்களுக்கு கண் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து நல்ல முத்தின இலை. முத்தின இலையில் அந்த பாசிலாம் படியும் இல்லை, அப்படி படியும் பொழுது அதிலிருந்து வேர் வந்து அதிலிருந்து சின்ன கண் வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த செடி கீழே அந்த மண்ணில் போய் பட்டு திரும்பி அது முளைக்கும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இலையில் முளைச்சி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம தனியாக வச்சு அதை பயிர் பண்ணணுங்க. அது எப்படி பயிர் பண்ணுறது என்பதை பற்றி பார்ப்போம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் வைக்கணுங்க, மேக்ஸிமம் சன்லைட் இருக்கணும். இந்த இலை வந்து மேலே மிதந்து வராமல் மண்ணை வச்சு அமுக்கிடணுங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மிதமாக ஊற்றணுங்க. இதான் ஒரு 3 டிப்ஸ் இதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் நான் தண்ணியே கொடுத்துருப்பேன். ஏன்னா அப்படின்னா அந்த கொடி போன்ற இலை வரலை, இப்போ வந்து நார்மல் இலை தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் 1 இன்ச் அளவுக்கு தண்ணி போதும், அதிகமாக தண்ணி வச்சாலும் அழுகி போயிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடி மாதிரி உள்ள இலை வந்திருக்கு பாருங்கள். கீழே உள்ள சின்னது வந்து பார்த்திங்கன்னா இலை மாதிரி, செடியில் உள்ள இலை மாதிரி இருக்கும். இப்போ மேலே படர்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடியில் வளர்கிற மாதிரி இருக்குங்க. எப்போ இந்த கொடி மாதிரி இலை வருதோ அப்போ நீங்கள் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றலாங்க. இப்போ நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருந்தேன், அடுத்து இப்போ பெரிய பாட்டுக்கு மாற்ற போகிறேங்க. இந்த பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா தாங்க, 150 ரூபாயிலே கிடைக்குது. இந்திரா கார்டனில் இருக்குங்க, அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்காக நம்ம 5000 10000 கொடுத்து பாட்டு வாங்க தேவையில்லை, ஒரு 150 ரூபா பாட்டிலே நம்ம வச்சுக்கலாம். அடியில் கண்டிப்பாக ஓட்ட போடாமல் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ பேக்கில் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா களிமண் மாதிரி தான் மாறி இருக்கு. அதுக்காக அந்த மண் கலவையை நான் எடுத்து பயன்படுத்திக்கிட்டேன். இதுக்குள்ளே வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் மண்கலையில் தான் வச்சேங்க. அதுக்கப்புறம் இதை கோகோ பீட்லாம் நம்ம பயன்படுத்தலை, ஆல்ரெடி பயன்படுத்தி இந்த கோகோ பீட்லாம் மக்கி போயிடுச்சு. அந்த மண்ணை நான் அப்படியே எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் உள்ள களிமண் மாதிரி இருக்குது பாருங்கள், ஏன்னா தண்ணி தேங்கி இருக்குல்ல, அது அப்படியே களிமண் மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி விட்டுட்டுலாம் போதுங்க. ஒரு கிட்டத்தட்ட 45 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பெரிய இலையாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நிறையாவும் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், இலையெல்லாம் சூப்பராக வந்துச்சு. கிட்டத்தட்ட அடுத்த 15 நாள்லேயே வந்து நம்மளுக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த பாசிங்க. இந்த பாசியை எப்படி போக்கலான்னா நம்ம மீன் தாங்க விடணும். இந்த கப்பீஸ் மாதிரி உள்ள மீன்களை வாங்கி உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாசிகளை சாப்பிட்டுடுது, அதுக்கப்புறம் குட்டிகளும் நிறையா போடுது. அதுக்கப்புறம் முக்கியமான பிரச்சனை என்னென்னா கொசு. இந்த கொசுவோட முட்டையும் இதில் நிறையா இருக்கும், அதை எல்லாமே சாப்பிட்டுடும். அதனால் பொதுவாக இதே மாதிரி செடி வளர்க்க ஆரம்பித்தாலே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் விட ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் ஆல்ரெடி அல்லி செடி வளர்க்குறீங்க அப்படின்னா வெயிலில் வச்சு வளருங்க, நிழலில் வச்சு வளர்க்காதீங்க. நிழலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மொட்டு வராது, பூ பூக்காது. இப்போ 3 மொட்டு வச்சுருக்கு. 3 மொட்டும் பார்த்திங்கன்னா 2 மொட்டு அழகாக பூத்துருக்குங்க, 1 மொட்டு தண்ணிக்குள்ளே இருக்குது. இது கரெக்டாக வச்சு 1-2 மாதத்தில் நம்மளுக்கு பூ கொடுத்துருச்சுங்க. இது வந்து வெள்ளை மலருங்க. இந்த வெள்ளை மலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பகலில் தான் பூக்குமா. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீல மலர் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் பூத்து காலையில் மூடிடுமாங்க. அதே மாதிரி இந்த அல்லி மலரில் புதுசாக பார்க்குற விஷயம் என்னென்னா 2 வாட்டி பூக்குதுங்க. 1 வாட்டி பூத்து மூடிட்டு இன்னொரு வாட்டி மறுபடியும் பூத்து மூடுது, அதுக்கப்புறம் 3வது வாட்டி தண்ணிக்குள்ளே போயிடுதுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன உரம் கொடுக்கலான்னா மண்புழு உரம் இருக்குல்லங்க, அதை எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு டைரெக்டாகவே மண்ணில் போட்டு விடலாம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட கனஜீவாமிரதம் அப்படிலாம் தொழு உரம் இருந்துச்சுன்னா ஒரு துணியில் எடுத்து கட்டிக்கிட்டு அது உள்ளே ஒரு கருங்கலை வச்சு, அதாவது வயிற்றுக்காக கருங்கலை உள்ளே வச்சு கட்டிட்டோன்னா தண்ணியில் மிதக்காமல் உள்ளே போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓட்டை கூட நீங்கள் போட்டு விடலாம். அப்படி போட்டு விட்டிங்கன்னா இந்த தாவரத்துக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதிலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரியதாக பூக்க ஆரம்பிக்குங்க. நம்ம இந்த தாமரை பூவை வளர்க்க ஆரம்பித்து 1 வருடக்கணக்கில் வளர்த்து பூ பூக்கலையேன்னு காத்திருக்கதை விட இதே மாதிரி அல்லி மலர்களை வச்சு 2 மாதத்தில் பூ பூக்க வைக்கலாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அருண் ஸ்டேரஸ் கார்டனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.